PVC பைப் போட் எப்படி மேக் பண்றது அப்படின்றத நாம பார்க்க போறோம். அதுலயும் இதுல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட போட்ல வந்து ஸ்டேரிங் எல்லாம் இருக்க போகுது, அது மோட்டர்ல வந்து ஓட போகுது. வாங்க எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்காக நம்ம எடுத்துக்க கூடியது என்னன்னா, 4 inch PVC பைப் ஒரு 2 லெங்க் இருக்க மாதிரி எடுத்துக்கோம். அடுத்து 4 inch PVC ஷூ வந்து ஒரு 4 நம்பர் எடுத்துக்கோம். அடுத்து 4 inch PVC எண்ட் கேப்ல ஒரு 8 நம்பர் எடுத்துக்கோம். நான் இப்போ 4 inch PVC எண்ட் கேப்ல ஒரு 4 நம்பர் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, பைக் டியூப்ல உள்ள மவுத் இருக்குல்ல, அந்த மவுத் வந்து ஒரு 4 நம்பர் எடுத்துக்கேன். இந்த எண்ட் கேப்போட பேக் சைடுல அந்த மவுத் வந்து போற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டம் வந்து போட்டுக்கலாம். ஒரு கத்தியை ஹீட் பண்ணிட்டு ஒரு மவுத் உள்ள போற அளவுக்கு மட்டும் ஓட்டப்பட்டுக்கிறேன். அந்த ஓட்டல இந்த மவுத் உள்ள போட்டுட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா வாஷர் போட்டு அதுக்கான நட்டை போட்டு ஃபுல்லா டைட் பண்ணிடுறேன். இதே போல அந்த 4 இண்டுக்கு அப்ளை பண்ணிடுறேன். நம்ம எடுத்துக்கூடிய இந்த பிவிசி பைப்போட மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பிவிசி பைப்ல 10 அடி நீளம் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்த கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பைப்பில் அந்த கப்ளிங் சைடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து சால்வெண்ட் வந்துட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பிவிசி ஷூ எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஷூவை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த 4 பைப் இல்லாமல் இன்னொரு 4 inch பைப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதோட நீளம் ஒரு 6 அடி நீளம் இருக்க மாதிரி இருக்கு. இது என்ன பண்ணுறோம்னா, 2 அடி நீளத்தில் ஒரு 2 பீஸும் 1 அடி நீளத்தில் ஒரு 2 பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷூ கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா, நம்ம 2 அடி நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்த பைப் இருக்குல்ல, இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிவிசி பைப்பை நம்ம ஜாயின் பண்ணும்போது எல்லா ஜாயின்லையுமே சால்வெண்ட் அப்ளை பண்ணி போட்டுக்கிறேன், ஏன்னா ஏர் லீக் ஆகாமல் இருக்கணும். இப்போ இந்த பைப்போட எண்ணில் என்ன பண்ணுறோம்னா, 4 inch பிவிசி எண்டு கேப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த எண்டு கேப்பை நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பைப்போட இன்னொரு எண்டு இருக்குல்ல, இந்த எண்டில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம மவுத் வச்சு கனெக்ட் பண்ண எண்டு கேப் இருக்குல்ல, அதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் அடுத்த பைப் எடுத்து நான் ஷூ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ணுறேன்னா, நம்ம முன்னாடி வந்து 2 அடி பைப் போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ 1 அடி பைப் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இந்த பிவிசி பைப்லேயும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா எண்டு கேப், இன்னொரு சைடில் நம்ம மவுத் வச்ச எண்டு கேப், அதே மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத, இதே போல் நம்ம 4 பைப் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ இந்த 4 பைப்பை 2 பைப்பாக சேர்த்து ஒன்றா வந்து கட்டி வச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். காற்று அடிக்காமல் நம்மளோட பைப் வந்து எவ்வளோ மிதக்குது, காற்று அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ மிதக்குது அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம். மோட்டர்லாம் பேக் சைடில் வைக்கணும் இல்லை, எவ்வளோ முழுந்தது அப்படின்றது தெரிஞ்சால் தான் நம்ம மோட்டர் வந்து எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்றதே வந்து முடிவு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த போட்ல வந்து உட்காந்து போறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சேர் வந்து ரெடி பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு சேர் வந்து எங்க வீட்டுல ஒண்ணு கிடந்துச்சு. அதுல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 inch இரும்பு பட்டை ஒரு 9 inch நீளம் இருக்க மாதிரி ஒரு 8 நம்பர் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பட்டையை ஒரு இரும்பு பைப்புக்கு மேல, அதாவது பாத்தீங்கன்னா ஒன்னு சின்ன பைப்பு, இன்னொன்று பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பைப்பு, அந்த பைப்புக்கு மேல ஹேமர் வச்சு தட்டினோம் அப்படின்னா வளைஞ்சு வந்துடும். அதாவது நம்ம பைப்புக்கு மேல வச்சோம்னா கரெக்டா செட் ஆகிற அளவுக்கு வளைச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து அந்த 2 பிவிசி பைப்புக்கு இடையில உள்ள நீளத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்கொயர் டியூப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்கொயர் டியூப்ல ஓரத்துல 2 ரிங்க வச்சுட்டு இந்த மாதிரி வெல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வெல்டு பண்ணிருக்க இந்த பீஸ் எடுத்து என்ன பண்ணுறோம்னா, அந்த பைப்புக்கு மேலே வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து சீட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு சேரை வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக அப்படி எப்படி நம்ம வெல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்றது, இப்போ அந்த சேரை தூக்கி நம்மளோட அந்த பிவிசி பைப் இருக்குல்லையா, அதில் வந்து சீட் பண்ணிடலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருச்சு. இப்போ வந்து நம்மளோட பைப் மிதக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் தண்ணிக்குள்ளே இறக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பில் வந்துட்டு காற்று சுத்தமாக அடிக்கல, நான் சேரில் வந்து உட்காடுறேன். எந்த அளவுக்கு பைப் உள்ள போகுது அப்படின்னு, இப்போ நம்மளோட 4 பைப்லையும் மவுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது வழியாக நம்ம காற்றை உள்ளார ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம காற்றை அடிச்சதை விட இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்து மிதக்குது, பைப்பு ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும். முன்னாடி பைப்பு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு இந்த இடத்துல சேர் வச்சப்போ, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு. இதை வச்சு நம்ம மோட்டரை வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு நம்ம மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்த போட்டில். நான் இதுக்காக ஒரு 24 volt மோட்டர், 2500 RPM ஓடக்கூடிய ஒரு மோட்டர் தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ட்ரில் பண்ணி ஓட்டப்பட்டுக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா 2 square tip வச்சு வெல்டு பண்ணிடுறேன். இந்த பீஸ் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம சேர்ல பேக் சைடில் வச்சு நம்ம வெல்டு பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சேர்ல பண்ண வேண்டிய ஒர்க் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்மளோட சேருக்கு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் பண்ண ஒர்க்கு ஒன்று காமிக்காம இருக்க உங்கள்கிட்ட, அது என்ன அப்படின்றத நான் பிறகு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது வேற எதுவும் இல்லை, நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ரிங் மாதிரி வச்சு வெல்டு பண்ணியிருக்கேன். இதில் தான் நம்மளோட ப்ரொபல்லர் ஷாஃப்ட் வந்து போக போகுது. இப்போ நம்மளோட மோட்டர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டுக்காக நான் டோலாமம் ராடு ஒரு 2 அடி நீளம் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இந்த ராடோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் வச்சுட்டு வெல்டு பண்ணியிருக்கேன். இந்த போல்ட்டில் தான் நம்ம ப்ரொப்பலர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ப்ரொப்பலருக்காக பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். இதுக்கான லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுச்சு நான் வாங்கிக்கங்க. இது வந்து அலுமினியத்தால் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரொப்பலர் அப்போ இந்த போல்ட்டில் வந்து கரெக்டான டேரக்ஷனில் வந்து போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்டை போட்டு வந்து டைட் பண்ணிடலாம். ஒரே ஒரு நட்டு போட்டோம் அப்படின்னா கலண்டு விழுறது சான்ஸ் இருக்குது, அதனால நான் 2 நட்டு போட்டு வந்து டைட் பண்ணிக்கிறேன். நம்மளோட அந்த சேர் செட்டப் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி எங்கே வேணாலும் வந்து நவத்திக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வச்சப்போ பார்த்தீங்கன்னா முள்ளா முடிஞ்சிச்சு, அதனால தான் கொஞ்சம் சென்டர்லேயே வச்சுட்டேன். எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். இப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிவிசி பைப்பு கூட சேர்த்து நல்லா கயிறை போட்டு டைட்டாக கட்டிடலாம். அதில் நம்ம ப்ரொப்பலர் ஷாஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கொயர் டியூப் மேலே 2 இடத்துல ரிங் மாதிரி வச்சு வெல்டு வச்சிருக்கோம் இல்லையா, அது வழியாக உள்ளார வந்து மாட்டிக்கிறேன்.
அடுத்து ஒரு ஹோஸ் கிளிப் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஹோஸ் கிளிப் அந்த ராடுக்குள்ளார போட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ரப்பர் டியூப் ஒன்று எடுத்துருக்கேன். அந்த டியூப் அந்த பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். அடுத்து இந்த டியூப் எடுத்து இந்த ஷாப்பில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹோஸ் கிளிப் வந்து உள்ளார போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அந்த ரெண்டு ஹோஸ் கிளிப்பையும் நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம். இப்போ ஷாப்பில் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரீயாகவே வந்து ரொட்டேட் ஆகுது. அடுத்த நம்மளோட போட்டுக்கு ஸ்டேரிங் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்காக ஒரு ஆட்டோட ஸ்டேரிங் வந்து எடுத்து வந்திருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 12 mm ராடு ஒரு 2 அடி நீளத்தை வந்து வெல்ட் அடிச்சு எடுத்திருக்கேன். அடுத்த நம்மளோட சேரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 அடி நீளத்துக்கு ஸ்கொயர் டியூப் வச்சு வெல்ட் பண்ணியிருக்கேன். அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பை வச்சுட்டு வெல்ட் பண்ணியிருக்கேன். இந்த ராடை இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்த வந்து உள்ளார போடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராடோட எண்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு போல்ட் வச்சுட்டு வெல்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஃபுல்லாகவே த்ரெட் இருக்குது இது வரைக்கும் நம்மளுக்கு. அடுத்த ஒரு இரும்பு பிளேட்டை இந்த மாதிரி கருவ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பேட்டுக்கு மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்டையும் வச்சு வெல்டு பண்ணியிருக்கேன். நம்மளோட அந்த ஷாப்பில் கீழே வந்து நம்ம போல்ட் வச்சு வெல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம இதை கனெக்ட் பண்ண போகிறோம். எல்லா போட்லையும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தான் இந்த இது இருக்கும். இதுக்கு பேர் சரியாக வந்து தெரியல, டைல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது போட்டை திருப்பும் இல்லையா அதோட பேர் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஷாப்பில் இருக்கக்கூடிய த்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். இந்த ராடில் ஒரு நட்டை வந்து மேலே ஏற்றுறேன். அடுத்த நம்ம ரெடி பண்ண பிளேட்டில் இருக்கக்கூடிய நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நட்டில் வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து ஏற்றுறேன். அடுத்த மேலேருந்து அந்த நட்டை கீழே இறக்கி ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ரிங் வச்சு வெல்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல கொஞ்சம் லூப்ரிகேஷனுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரீஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்மளோட மோட்டருக்கு பவர் சப்ளை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக பேட்டரி நம்மளோட எலக்ட்ரிக் சைக்கிளில் யூஸ் பண்ணுற கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் அதையும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். கூட நம்மளுக்கு தேட்டரில் இருக்குது, இது திருவண்ணாமலை நம்மளோட போட்டு வந்து போக போகுது. கண்ட்ரோலர்லேருந்து நம்மளோட மோட்டருக்கான ஒயர் வரும் இல்லையா, அந்த ஒயரை வந்து நம்ம மோட்டர் கூட வந்து கனெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக நம்மளோட பேட்டரிலேருந்து வரக்கூடிய ஒயரை கண்ட்ரோலரில் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒயர் கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய இந்த த்ராட்டில் இருக்கு இல்லையா, இந்த த்ராட்டில் பிடிச்சி சுற்றணும் அப்படின்னா நம்மளோட ப்ரொப்பலர் வந்து இப்போ சுற்ற போகுது, செக் பண்ணிடலாம். நம்மளோட போட்டு ஒரு வேளை தண்ணிக்குள்ளே கவுருது அப்படின்னு வச்சிங்களேன் நம்மளோட பேட்டரி தப்பிக்கணும், நம்மளோட கண்ட்ரோலர் தப்பிக்கணும். அதுக்காக ஒரு கவருக்குள்ளார போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ஓட்டிடுறேன். அடுத்த அந்த பேட்டரி தூக்கி நம்ம சேரில் வச்சுட்டு நம்ம ஓட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட போட்டோட ஒர்க் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தண்ணிக்குள்ளே இறக்கி வந்துட்டு நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். ஸ்டியரிங் ஒர்க் பண்ணுதான்னு பார்க்குறது தான் மொதல் வேலையே. வாங்க இறக்கிடலாம். இல்லையா இருக்கவா ஐயோப்பா, முதல்ல நினச்சி விட்டுருந்தீங்க. விடுங்க விடுங்க, பைப் விடுங்க, அந்த பக்கத்தை விடுங்கப்பா. ஓகே, நம்ம இப்போ த்ராட்டில் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ப்ரொப்பலரை சுற்றுறதை பார்க்கலாம். இப்படி இருக்க போது இல்லை, எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கு. வா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மோட்டர் ஷாஃப்ட்லேருந்து நம்ம கீழே ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டுக்கு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ரப்பர் வந்துட்டு கட் ஆகிடுச்சு. இதுக்கு வேறு ஐடியா பண்ணலாம். தி நெக்ஸ்ட் டே இதுக்காக ஒரு 3 நெட் எடுத்து ஒன்றா வெல்டு பண்ணிட்டு அந்த நெட்டுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 இடத்துல நெட்டை வச்சு வெல்டு பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை எடுத்து பண்ண பண்ணுறேன்னா மோட்டர் ஷாஃப்ட் கூடயும் நம்மளோட ப்ரொப்பலர் ஷாஃப்ட் கூடயும் வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். மேலே இருக்கக்கூடிய போல்ட் வந்துட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த மெத்தடுமே நம்மளுக்கு செட் ஆகல. போயிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் மட்டும் தனியாக கலந்து தண்ணி உள்ள விழுந்துருச்சு. சரி, போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோட்டரோட ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, அது கூடயே அந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வந்து வெண்ட் அடிச்சு விட்டேன். ஃபைனலாக நம்மளோட போட்டை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் சென்னைக்கு வந்துட்டு வந்திருக்கு. எப்படி போக போகுது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். எனக்குமே ரொம்ப வந்துட்டு ஆர்வமாக இருக்குங்க. நம்மளோட போட்டோட கதை சூரியரை போட்டு படம் மாதிரி ஆகிடுச்சிங்க. ஃப்ளைட்டு கிளம்பிட்டுன்னு பார்த்தோன்னா இன்ஜின்லேருந்து போக வரும், பைலட் வர மாட்டார் இல்லையா, அந்த மாதிரி இப்போ நடக்குது அப்படின்றத பாருங்க. போட்டு போயிட்டே இருக்கும்போது நடாத்தில் கவுருதுங்க. ப்ராப்ளம் என்னென்னா சேரை வந்து பைப்பில் பின்னாடி வச்சுட்டேன். சரினு பைப்பை பிடிச்சி பின்னாடி எடுத்துட்டு சேரை வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் கொண்டு போயிட்டேன். இப்போ ஏறி செக் பண்ணேன், நல்லாவே போணுச்சு. அது மட்டும் இல்லாமல் வளைச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு போட்டு வந்து வளைஞ்சு வருது, நீங்களே இப்போ பார்க்குறீங்க. நம்ம ஸ்டேரிங் முன்னாடி வச்சோம் இல்லையா, அது ஆனால் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆக்சுவலாக அது எங்கே இருக்கணும்னா பின்னாடி தான் இருக்கணும். பின்னாடி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்பக்கத்தில் திரும்பும்போது நல்லாவே வந்துட்டு திரும்பும். முன்னாடி இருக்கிறதுனால நம்மளுக்கு திரும்புறது வந்து ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
மற்றபடி இந்த போட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த போட்டை பத்தி இந்த வீடியோ பத்தி அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்க்காக நான் வந்து வெயிட் பண்றேன். இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோல நாங்க வந்து உங்களை பாக்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது முத்து மற்றும் கலை.